நம்ம தனுஷுகள் அவருடைய 50வது படத்தை அவரே எழுதி இயக்கி நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கு ராயன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. ராயன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், சில வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கதையை செல்வகண்ட கொடுத்து தனுஷர்கள் வந்து எடுக்க சொன்னார். ஆனால் கலைப்புலி தானுவலுக்கு நஷ்டத்தின் பேர் தான் அவர் வந்து படம் பண்ணுறாரு. அதில் 3 படங்கள் காலா நஷ்டத்தின் காரணமாக தானுவிடம் வாங்கிய படத்துக்காக 3 படங்கள் பண்ணுறதா. அதை வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அசுரன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கர்ணன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ 3வது படமாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும் போது தானவர்கள் செல்வகன் தான் இயக்குனர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே குறைந்த பட்ஜெட்டில் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் அந்த ராயன் கதையை சொல்லாமல் அந்த ராயன் கதையை படம் எடுக்க விடாமல் நானே வருவன் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு தனுஷும் செல்வகனும் முடிவு பண்ணாங்க. ஸோ அதன் விளைவாக நானே வருவன் ரிலீஸ் ஆகி ஓரளவு வசூலாச்சு. இப்போது இந்த கதையை தாமே இயக்கலாம் அப்படின்னு நம்ம தனுஷுகள் முடிவு பண்ணிட்டாரு. இப்போது இந்த படத்தோட கேஸிங்கை கேட்கும் போது தான் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எஜே சூர்யா, சந்தீப் கிஷன், இதில் வந்து எஜே சூர்யாவும் சந்தீப் கிஷனும் தனுஷும் 3 பேரும் அண்ணன் தம்பிகளாக நடிக்கிறாங்க. எஜே சூர்யா தனுஷுக்கு அண்ணனாகவும் சந்தீப் கிஷன் தனுஷுக்கு தம்பியாகவும் நடிக்கிறாங்க. ஸோ 3 அண்ணன் தம்பிகளை பற்றிய கதை தான் ராயன். அதே சமயத்தில் கேங்ஸ்டர் கதை, அடிதடி ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக சொல்லிடலாம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஈசிஆரில் ரொம்ப பெரிய செட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுகள் இருக்கிற மாதிரியான செட்டை போட்டிருக்காங்க ஈசிஆரில் தான். இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து 90 நாட்கள் நான்ஸ்டாப்பாக ஷூட்டிங் போக போதான் இந்த படம். நமக்கே தெரியும் ஒரு ரிவெஞ்ச் கேங்ஸ்டர் ட்ராமா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக தன் குடும்பத்தை பழிவாங்கிய, தன் குடும்பத்தை சிதைத்தவங்களை எப்படி தனுஷும் அவருடைய சகோதரர்களான எஜே சூர்யா சந்தீப் கிஷனும் பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை தான். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இசைப்பல் ஏரமன் மியூசிக் பண்ணுறாரு. இது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ தனுஷோட 50வது படம் ராயன், எஜே சூர்யா சந்தீப் கிஷன் தனுஷ் அண்ணன் தம்பியில் கலக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் எப்படி பாருங்க, தனுஷ் நடிப்பின் அரக்கன், எஜே சூர்யா நடிப்பின் அசுரன், ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் ஸ்க்ரீனை தெரிக்க விட போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட ஆர்வத்தை கமெண்டில் தெரிவிங்க.